நெஞ்சிலர் பாத்தீங்கன்னா கூட்டம் ஓடி இருக்காங்க ஒரு நர்ஸ் நோக்கி. இன்னும் அந்த நர்ஸ் நோக்கி எல்லா கூட்டம் ஓடுறாங்க அப்படின்னு ரத்தம் தர்றதுக்கு பதிலாக முத்தம் தருவங்களை வாங்கிட்டாங்க. அதே மாதிரிதான் வாய்ப்புன்னு சொல்லி ஓடிருக்காங்க. ஒரு வழியை நம்பிக்கையா போனேன். டாக்டர் வந்தார். ஆ உட்காருப்பா, என்ன ஆச்சு அப்படின்னு பாரு. இதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியுது அப்படியா? அந்த சோவா உள்ள உட்காரு. ரெண்டு சோவா இருக்கு எதுல அப்படியா? சரி, ஆபரேஷன் பண்ணிடுமா? பண்ணிடுவோம் டாக்டர். ஆபரேஷன் ரேட் எவ்வளவு? 5001. அது என்ன மொய் மாதிரி 5001? 5000 எனக்கு, 1 ரூபா உனக்கு நெத்தியில் வைக்க. சரி டாக்டர், ஹாஸ்பிட்டலை பத்தி சிறப்பா சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் இருக்கு, சுடுகாடு கூட இருக்கு. அவசகுணமா பேசிட்டு செய்ய போறான்னு சொல்லி டாக்டர் போடணுமையா? சரி, புகையில நிறைய போடுவியோ? போட்டிருக்கேன், 1 ஏக்கர் தோட்டத்தில் போட்டிருக்கேன். சரி, இதுக்கு முன்னாடி எது நாய் ஒன்னு கடிச்சிருக்கா அப்படின்னு? ஆமா, எங்க கடிச்சிருக்கு? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்னு. நீ முதல்ல என்ன செய்ற? நாய் கடிச்ச எடுத்த டெட்டால் போட்டு கழுவு, ரொம்ப செலவாகுமே. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா கழுவணும்னா காந்தி நல்லவரா கெட்டவரா அப்படின்னா? ஏண்டா கேக்குற அப்படின்னு? நல்லவரா. அப்புறம் பேங்கலாம், அவர் பிறந்த நாளைக்கு பேங்க் ஒயின் ஷாப்லாம் மூடுறாங்க. நடு பஸ் ஸ்டாண்ட்ல யூரின் போயிட்டான் பெரிய சொன்னார். இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போக கூடாரா? போலீஸ்காரங்க பார்த்தா புடிச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கு அவன் சொல்றேன், சும்மா ஆன போது புடிச்சா புடிச்சிட்டு போறான்றான். விமானத்துல பைலட் சொன்னார், இல்ல விமானத்துல வெயிட் அதிகமா போக போச்சு, யாராவது 3 பேர் கூச்சா தானே எல்லாரும் தப்பிக்க முடியல, இல்ல எல்லாரும் செத்து போயிருமிடா அப்படின்னு சொன்னேன். ரஷ்யாக்கா நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா வந்தான். லெனின் வாழ்க, ரஷ்யா வாழ்க அப்படின்னு குதிச்சிட்டான். அடுத்து இங்கிலாந்துக்கார வந்தான், எலிசபெத் ராணி வாழ்க, இங்கிலாந்து வாழ்கன்னு அவங்க குதிச்சிட்டான். அடுத்து இந்தியாக்கார வந்தார், மகாத்மா காந்தி வாழ்க, இந்தியா வாழ்கன்னு சொல்லி பக்கத்து நாட்டு ஜப்பான்காரனை தள்ளி விட்டான். அன்னைக்கு ஒரு பைய பஸ் ஸ்டாண்ட் அங்கிட்டு ஓடுறாங்க, தவிரான் அவங்க அப்பா கோவந்துருச்சு, பேசாம ஒரு இடத்துல இருறா, ஓங்கி அடிச்சா மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவா அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். அண்ணமேனுக்கு இது வந்துருச்சு, ஃபீவர். அவனால் கண்டிப்பாக டேப்லெட் சாப்பிட மாட்டேன். எதை கொடுத்தா சாப்பிட மாத்திரை சாப்பிட மாட்டேன். நான் மாத்திரை எப்படி உனக்கு கொடுக்கணுமேனு சொல்லி நான் யோசிச்சுட்டு என்ன செஞ்சேன், வாழைப்பழத்துக்கு மாத்திரை வச்சு கொடுப்போம், ஈஸியாக முழுங்கிடுவான் சொல்லி வாழைப்பழத்துக்கு நடுவில் அந்த மாத்திரை வச்சு கொடுத்தேன். சாப்பிட்றான், சாப்பிட்டான். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாழைப்பழம் நல்லா தான் இனிப்பாக தான் இருந்துச்சு, உள்ளே இருந்து விதை தான் கசனிச்சு துப்பிட்டேன் அப்படின்னா. ஏன்னா வாத்தியார் பாடத்தின் போய் சொல்லியிருக்காரு, தினை விதத்தவன் தினை இருப்பான், வினை விதத்தவன் வினை இருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்கள் எதை விதைச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இதுதான் கசு வசப்படாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆரம்பிச்சாள். எழுத்துக்கள் பல வகைப்படும், ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டிய எங்க தலையெழுத்து அப்படின்னா. ஏ, நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமா, ஒரே வாத்தியார் தானே, ஒரே ஸ்கூல் தானே? அப்புறம் அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்கிற, நீ 15 மார்க் எடுக்கிற, அப்பா வேற இல்ல. இதே உலகம் அப்பா கடைக்கு அனுப்பினார் சார், ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடணும் இருக்கா, வேமா கறி வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி. வேமா போனா கடையில் போய் ஒரு கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ஒரு கிலோ அஜித் கறி தலைக்கறின்றத சுருக்கமா அஜித் கறி அவங்க அம்மா வச்சு விட்டாங்க, கொடை வாங்கிட்டு வாடா மழை காலமா இருக்கு அப்படின்னு. வேமா கடை போனா சொன்னாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால ஏமாத்துவாங்க, என்ன விலை சொல்றாரு கடைக்கார, அதுல நீ பாதியை கேளு தெளிவா போனேன். கடைக்கார இந்த கொடை எவ்வளவு அப்படின்னு? 80 ரூபா, 40 ரூபா வருமா அப்படின்னா? வராது. சரி உனக்கு வேணா, எனக்கு 60 ரூபா வச்சுக்க, அப்ப 30 ரூபா வருமா அப்படின்னு? ஃபைனலாக முடிப்பீங்க, 40 ரூபா, அப்போ 20 ரூபான் வருமா அப்படின்னு? ஓய்ஸாக எடுத்துக்க, அப்போ 2 கொடுங்க அப்படின்றான். அன்னைக்கு ஒரு பூங்கா வெளியே போட்டிருந்தாங்க, பூக்களை இங்கே பறிக்காதீர்கள் அப்படின்னு, செடியோட பிடிக்கிட்டேன்.
ஒரே குழப்பம். அது விட்டுட்டு நண்பன் சொல்றாங்க ஒரு அம்மா வந்து பீண்ட வந்து மேனேஜரை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாதுமா? நான் ஒரு ஒய்ப்பு வர்றவங்க கூட அப்படித்தான் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கறேன், 10 நம்பர் பஸ்க்கு ரொம்ப நேரம் மண்டிக்கிட்டு இருந்தீங்களே, அப்புறம் என்ன செஞ்சீங்க? 5 நம்பர் பஸ்ல ரெண்டு கூட போயிட்டு வந்தேன். அவ எப்படி கணக்கு ஈக்குவல் பண்ணிருக்கான் பாருங்க. பஸ்ல போவாங்க, பஸ்ல எல்லாம் காமெடியா இருக்கும். கடைசி சீட்ல உட்காந்துருக்கு தம்பி, தெப்பக்குள்ள வந்துருச்சு இறங்கி அப்படின்னு எனக்கு நீச்சு தெரியாதுன்றான். அமெரிக்கா ஐயா, நான் ஒரு 300 கோழி வளர்க்குறேன், ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, அதை 600 ஆக்கு இருக்கு, இப்படி இப்படி செய், காலையில் அதை போடு, மாலையில் இதை போடு, அதே மாதிரி போட்டேன், 150 கோழி செத்து போச்சு. குரு குரு வந்து என்ன ஓம்பேச்சு கிட்ட 150 கோழி செத்து போச்சு, அப்படியா? அந்த மெத்தட் சரிப்படாது. இப்போ ஒன்று சொல்கிறேன், ஆஸ்திரேலியா அப்படி படித்ததை, அதை அப்படி செய், காலையில் அப்படி செய், மதியம் இதை போடு, பெரட்டு, சரி செஞ்சான், இருந்ததில் 75 கோழி செத்து போச்சு. அப்படி என்னங்க நீங்கள் அப்படி செய்ய? ரைட்டு, அது ஒன்று ஒத்து வராது. இந்தியாவில் படித்து சொல்கிறேன், இப்படி செய் பாப்பு, பார்த்தா அதுவும் செத்து போச்சு. நாங்கள் இப்படி நீங்கள் படித்தாலும் நினச்சி உங்களை நம்பி வந்து இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படி. என்ன செய்யறது? என்கிட்ட சொல்றதுக்கு ஐடியா இருக்கு, உண்ட கோழி இல்லையே. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்களேன் சார். நான் ஆரம்பத்துல திருப்பூர் கோயிலை பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதுல கலெக்ஷன் சேரலன்னு சொல்லி போய் மாதிரி மீனாட்சி அவங்களை பிச்சை எடுத்துக்கிட்டு, என்னையா கேள்வி வைக்கிற எடுத்தோம்னா அதான் நிகழ்ச்சியா பண்றோம்ல, அதான் தெரியல மக்களுக்கு. உங்க பர்சனல் லைஃப், அதாவது கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தன்னு சொன்னா நிறைய சொல்லலாம். நம்ம என் கூட பிறந்த கரெக்டா 356 பேர். 356 உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை ஆயிடுச்சு. அதனால அப்புறம் இன்ஸ்டாம்ல வரிசையா பண்ணிட்டே இருப்பாங்க. கோட்டையில இருந்து புடுங்கி புருஷோத்தமன் சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்பா தொடக்கமே வாசிங்க, என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு டாக்டரா இருக்காரு போல, உலகத்தில் முதல் முதலில் இதய ஆபரேஷன் எங்கு நடந்தது? நல்ல புது அறிவு கேட்டிருக்காரு. மக்கள் தேவைப்படக்கூடியது, முதல் இதய ஆபரேஷன் எங்க நடந்தது? எங்க நடந்தது? இதயத்துல தான். 1, 2, 3, 4. Kiruva, 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 kiruva.